சென்னை அசோக் நகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து நிர்வாக ஆசிரியர் தியாகச்செம்மல் தரும் கால நிலவரங்களை தற்போது பார்க்கலாம். நேற்று இரவு முதல் சென்னை மாநகரில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக பல பகுதிகள் தீவாக மாறியிருக்கின்றன. தாம் தற்போது நின்று கொண்டிருக்கிற பகுதி அசோக் நகரனுடைய 16வது அவென்யூ 16வது நிலச்சாலை. இந்த பகுதி வழியாக சென்றுதான் கேகே நகரனுடைய பிற பகுதிகளுக்கு செல்ல வேண்டும், அசோக் நகர பிற பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். தற்போது முழங்காலுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் நடந்து செல்வதற்கும் பெருத்த சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் மின்சாரம் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ள காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். தாழ்வான, இது கிட்டத்தட்ட தாழ்வான பகுதி என்று கூட சொல்ல முடியாது. நகரனுடைய மையப்பகுதி, அதாவது அசோக் பில்லரிலிருந்து சரியாக ஒரு அரை கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பகுதி. ஆனால் இதுதான் முக்கியமான இணைப்பு சாலை. இந்த வழியாக சென்றுதான் கே கே நகரனுடைய முக்கியமான பகுதிகளுக்கும் அசோகனுடைய பிற பகுதிகளுக்கும் செல்ல வேண்டும். அல்லது கே கே நகரிலிருந்து வெளியேறி அசோக் நகருக்கோ அல்லது வடபழனி கோயம்பேடு சாலைக்கோ வர வேண்டும் என்றால் இந்த சாலையைத்தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும். நான்கு சக்கர வாகனங்கள் கூட மிகுந்த சிரமத்துக்கு இடையில் செல்லக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துருக்கிறோம். இது ஒரு உதாரணம் மட்டுமே. இது போன்று இந்த பகுதியினுடைய, அதாவது இந்த கே கே நகர், கோயம்பேடு, அமைஞ்சிக்கரை, அரும்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகள் தீவுகளாக இன்றைக்கு மாறியிருக்கின்றன. நேற்று பெய்த அந்த ஒரு நாள் மழையின் காரணமாகவே இந்த சூழல் தற்போது நிலவி வருகிறது. இன்னும் மழை குறைந்தபாடில்லை. மழை அதிகரிக்க அதிகரிக்க இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களின் அச்சமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த பகுதிகள் தான் 2015ஆம் ஆண்டும் மழை வெள்ள பாதிப்பால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகள். செம்பரம்பாக்கத்தில் அதிக அளவிலான நீர் திறக்கப்படும் பட்சத்தில் அது பாய்ந்தோடக்கூடிய அடையாறு உள்ளிட்ட ஆறினுடைய கரை பகுதியில் இந்த இடங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இங்கு பாதிப்புகள் அதிகமாகுமோ என்கிற அச்சம் மக்கள் மத்தியில் நிலவி வருகிறது. நியூஸ் செவன் தமிழுக்காக செய்தியாளர் செல்வகுமார் மற்றும் ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் தியாகச்செம்மல்.